வணக்கம் நண்பர்களே, சகோதரி பிரபாவதி சங்கர் அவர்கள் இந்த காணொளிக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வேலை பழுவிற்கிடையே இந்த பணியை குரல் பதிவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிறைய வேலையும் வாங்கிட்டேன், இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி ரொம்ப அவங்கள தொந்தரவும் பண்ணியிருக்கேன். அந்த அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கண்ணாடி நியூரான், கண்ணாடி நியூரான் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்ம பெருமூளை புறணியில் வந்து இது காணப்படுதுங்க. நம்ம எந்த ஒரு வேலையை பார்த்து பார்த்து கற்றுக்கிறதுக்கும், நம்ம புதிய இடத்தை வந்து அடையாளம் வச்சுக்கிறதுக்கும், பிறரோட உணர்வுகளை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும், உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளோட உணர்வுகள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கும் இந்த கண்ணாடி நியூரான்கிற இந்த அமைப்பு வந்து உதவி பண்ணுதுங்க நம்ம உடம்பில். இப்போ நான் வந்து சில கேள்வியை வந்து முன்வைக்கிறேன். நம்ம சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம சொல்கிறத அவங்க அப்படியே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நம்ம செய்கிறத அப்படியே திரும்ப திரும்ப செய்வாங்க. மற்ற குழந்தைங்க விளையாடுறத பார்த்து அதே மாதிரி அவங்க உற்சாகமாக விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பேசுவாங்க, நடிப்பாங்க, சிரிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. எப்படி அந்த சின்ன குழந்தைங்க அப்படி பண்ணுறாங்க, அது எப்படி சாத்தியமாகுது? இப்போ நம்ம வந்து புத்தகங்களை வந்து பாடம்லாம் படிக்கிறோம் இல்லையா, பார்த்து பார்த்து படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், அது எப்படி சாத்தியமாகுது? நமக்கு எது அது உதவி பண்ணுது? நம்ம ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவரை போல் சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஆன்மீகத்தில் இருக்கணும், தியானத்தில் ஈடுபடணும் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. நம்ம திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரை போல் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சுஜாதா அவரை போல் எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு பல பல பேர் நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நபர் வந்து முன்னுதாரணமாக இருப்பாங்க. அந்த உணர்வுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்கிறேன். ஒரு சிலர் இன்னொரு மொழி பேசுகிறத பார்த்து அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து விருப்பப்படுவோம். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் துக்கம் அப்படின்னா அதை நம்ம வந்து பகிர்ந்துக்க நினைப்போம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆசைப்படுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம உடம்பில் என்ன உணர்வு இதெல்லாம் நமக்கு செய்ய தூண்டுது? பிறருக்கு ஏற்படுற துன்பத்தை பார்க்கும்போது, சோக சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கே ஏற்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோமே, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறோமே, இது ஏன்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த பற்றி சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடையாளம் வச்சுக்கிட்டு அந்த இடத்த பற்றி பார்க்கறதாகட்டும், நமக்கு தெரிஞ்ச விஷயமாகட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம அந்த புது இடத்துக்கு போகும். நம்ம ஒருவர் கூட போயிட்டு நம்ம திரும்பி வரும்போது நம்ம தனியாக வரதா இருந்தால், நம்ம போன இடத்த என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நினைவில் வைத்து கொண்டு அதன்படியே நம்ம திரும்பி வருவோம். அந்த அடையாளத்தை நம்ம ஞாபகம் வச்சுப்போம், நம்ம மூளையில் பதிவு செய்து வைத்துக்கொள்வோம். எப்படி இது எப்படி சாத்தியமாகுது? இது மிரர் நியூரான் என்கிற அமைப்பு. பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிகிச்சை செய்கிறவங்க நமக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டுட்டு அந்த குறை உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு அவர் மனசில் நினைப்பதே நம்ம மூளையில் உள்ள மிரர் நியூரான் நம் மனதில் பிரதிபலிக்குதுங்க. அப்படி பிரதிபலிக்கும் போது நமக்கு நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு நம்ம மனசில் ஒரு உருவாக்கத்தை வந்து உருவாக்கும். அதை நம்ம தொடர்ந்து நினைக்கிறப்ப என்னாகும்னா, நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம மூளை அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு நமது வியாதிகள் பிரபஞ்ச சக்தியையும் கொண்டு மூளையின் அதிர்வலைகளை கொண்டு குணப்படுத்திடுதுங்க. இது சாத்தியமாகுது. நம்மளோட திரைப்படங்களும் சரி, சமூக வலைத்தளங்கள், பொது நிகழ்வுகள், அரசியல் மேடைகள், பொது ஊடகங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்கிற சம்பவங்களை பல போலி சாமியார்களின் பேச்சை நம்ம வந்து தொடர்ந்து கேட்கும் போதும் அதை பார்க்கும்போதும் இந்த மிரர் நியூரான் அப்படிங்கிற அமைப்பு வந்து அதை வந்து பிரதிபலிக்குதுங்க. அதனால் அதை வந்து நம்ம வந்து உண்மை அப்படி நம்ம வந்து நம்ப ஆரம்பிக்கிறோம். இதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நல்லவே பார்க்கணும், கேட்கணும், நல்லதை பற்றியே பேசணும், அப்போ தான் நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 1980 தாங்க கியா கோமோ ரிசோலாட்டி
இந்த தலைமையில் உள்ள இந்த குழு தான் இத்தாலியில் மிரர் நியூரான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. மனுஷங்களை விட சிம்பன்சி, ஒரங்குட்டான் இந்த மாதிரி பிராணிகளுக்கு தான் மிரர் நியூரான் ரொம்ப தடிமனாக இருக்காங்க. நம்ம குழந்தைங்களை எடுத்து கொஞ்சுவோம் இல்லையா, அப்போ அதை வந்து சிரிக்கிறத பார்ப்போம், உடனே அது நம்மளை பார்த்து சிரிக்கும். நம்மளை கொஞ்சும் போது அதுவும் நம்மளை கொஞ்சும் நமக்கு தகுந்த மாதிரி அதோட முகபாவனை அதை மாற்றி மாற்றி காமிக்கும். கைகாலை ஆட்டும், இதெல்லாம் அதுக்கு யாருங்க சொல்லிக் கொடுத்தது? இந்த மிரர் நியூரான் செயல்பாடு தாங்க அதுக்கெல்லாம் காரணம். இயற்கை வந்து இந்த மனித சமூகத்திற்கு இந்த மிரர் நியூரான் அமைப்பு ஏன் தெரியுமாங்க கொடுத்துருக்கு? மற்றவங்களோட பிரச்சனையை பார்த்து ஆறுதல் சொல்லவும், அதுக்கு தோல் கொடுக்கவும். எல்லா உயிரினத்திற்கும் ஏற்படும் இந்த பிரச்சனை நமக்கும் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதுலேருந்து நம்ம எப்படி விழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துறதுக்கும் தான் இயற்கை வந்து இந்த மிரர் நியூரான் அமைப்பை வந்து கொடுத்துருக்கு நமக்கு. ஆனால் இப்போது நடைமுறையில் எப்படி திறமாங்க இருக்குது? நம்மளுடைய இளைஞர்கள், இளைஞிகள் இவங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வர இந்த பொய்யான தகவல்கள், திரைப்படங்களில் பார்க்குற அந்த தவறான காட்சி, தொலைக்காட்சி தொடரில் வர, பத்திரிக்கையில் வரக்கூடிய மேடை பேச்சுக்களில் வரக்கூடிய எல்லா தவறான விஷயங்களையும் மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப பார்க்குறதுனால, அந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப படித்து கேட்குறதுனால அது உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க. அதை செஞ்சு பார்க்கவும் அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தவறான செயலை வந்து மாஸ்க் ஆச்சு அப்படின்னு செய்யும்போது நம்மளுடைய இளைஞர்கள் அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை செஞ்சும் பார்க்குறாங்க. அரசியல்வாதிகள் மேடையில் பேசுகிறத கேட்டு அது உண்மை செய்தி அப்படின்னு நம்ப தொடங்குறாங்க. டிக்டாக் போன்ற நிகழ்ச்சியில் வரக்கூடிய அந்த ஆபாசமான காட்சி கூட ரொம்ப சாதாரண காட்சியை இப்போ போயிடுச்சுங்க. ஏன் அதை நம்ம செஞ்சால் என்ன அப்படின்லாம் இப்போ அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதை திரும்ப திரும்ப பார்க்கறதுனால இது ஒரு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. மற்றவங்களோட முகத்தோற்றத்தை பார்த்து, அவங்களோட குரலை கேட்டு, அந்த சொற்களே இல்லாத முகத்தில் தோணக்கூடிய அந்த அறிகுறிகளை வைத்து அடுத்தவங்களோட ஒரே வரிசையில் ஒத்துப்போக வைப்பது தாங்க இந்த மிரர் நியூரானோட வேலை. இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மூளையில் பெரிதாகவும் துடிப்பாகவும் இருக்குங்க. அடுத்தவங்கள அழகிறத பார்த்தோன்னே பெண்களையும் உடனே வந்து அழகிறாங்க. திரைப்படங்களை, சோக காட்சிகளை பார்த்துட்டு ஏன் அழகிறாங்க? குடங்குடமாக கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமாங்க? இந்த மிரர் நியூரான் அமைப்பின் செயல்பாட்டின் மூலமாக தாங்க. உடனே இந்த அமைப்பு இப்படிலாம் பண்ணுதா, இதை நம்ம துணித்து எடுத்துட்டா என்ன, பிரச்சனையே கிடையாதே அப்படிலாம் அவங்களுக்கு தோணும். ஆனால் அது சாத்தியம் இல்லைங்க. அது ஏன் தெரியுமா? இந்த செயல்பாடுகள் எதுவுமே நடக்காது, நின்று போயிடும். மனிதனால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன், அப்பா அம்மாவோட பாசத்தை கூட உணர முடியாமல் போயிடுங்க. நமது மூளையில் பெருமூளை புரணியில் நெற்றி மடல் இருக்குங்க. நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் அதன் காரணங்களையும் நம்ம ஆராயறதுக்கும், அந்த பிரச்சனையை தீர்க்கவும், அதற்கு தகுந்த நல்ல முடிவை எடுக்கவும் இந்த மடல் தாங்க நமக்கு பயன்படுது. நீண்ட நேரம் யோசித்து முடிவெடுக்கவும், சட்டுன்னு ஒரு சில நிமிடத்தில் நமக்கு முடிவெடுக்கவும், அது நல்ல முடிவாக எடுக்கவும் இந்த பகுதி தாங்க நமக்கு உதவி செய்யுது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போதும் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து, அது எதனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டுது, அதை எப்படி நம்ம தீர்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் வழி, அது சரியான வழியா, இந்த முடிவு சரியானதா, இதெல்லாமே யோசிக்க நமக்கு உதவி செய்கிறது இந்த பகுதி தாங்க. உண்மையில் பிரச்சனை நமக்கு தானா, இல்லை அது மாய பிரதிபலிப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அமைப்பு தாங்க நமக்கு பயன்படுது. நம்மளுடைய சிந்தனையை நல்ல விதத்தில் பயன்படுத்துறதும், அதை தவறான வழியில் பயன்படுத்துறதும் நம்மளோட எண்ணங்களில் தாங்க இருக்குது. நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி நம்ம நல்லதையே பார்ப்போம், நல்லதையே கேட்போம், நல்லதையே நம்மளோட மனதிலும் மூளையிலும்
பதிய வைப்போம். நம் வாழ்க்கை நம் கையில். நன்றி நண்பர்களே, உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். பிரபாவதி சங்கர் சகோதரி, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.